சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 45வது புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் தினமலர் நாளிதழ் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தாமரை பிரதர்ஸ் பதிப்பகம் வெளியிட்டுள்ள எழுத்தாளர் பாசு ரமணினின் பாம்பன் சுவாமிகள், ஸ்ரீ சேஷாத்ரியின் 1000 வரம் தரும் அன்னை உட்பட பல்வேறு புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. சேக்கிழாரின் பெரிய புராணம் புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புத்தக காட்சிங்கிறது வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்குமான ஒரு இனிமையான திருவிழான்னு தான் சொல்லணும். அற்புதமான பல புத்தகங்கள் இந்த தடவை வந்திருக்கு. நிறைய திரளான மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கோவிட்னால சிறைக்குள் அடைபட்ட மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு இது ஒரு விடுதலை உணர்வை தருதுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல பல புத்தகங்கள், ஆன்மீகமாகட்டும் சுய முன்னேற்றமாகட்டும் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறன. இதெல்லாம் வந்து திரள, அதுவும் குழந்தைகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தினமலர் வந்து ரொம்ப நிறைய புத்தகங்கள் டைட்டில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை. இளையோரே இனியவை கேளீர் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இது வந்து பிரபுசங்கர் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான புத்தகம் இது. ஒரு அதாவது ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தத்துவங்களையும் போதனைகளையும் ரொம்ப எளிமையான முறையில் இளையவர்கள் மட்டும் இல்லாமல் வயசானவங்களும் படிக்கலாம். எண்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வந்து முனைவர் இரா சிவராமன் எழுதியிருக்கிற இந்த எண்களின் ஜாலங்கள் அப்படின்ட்டு. இதில் நிறைய டைட்டில் எண்களை பற்றி ஒரு புத்தகங்கள் நிறைய போட்டிருக்காரு. இந்திய கணித மேதைகள் மாதிரி சீன கணித மேதைகள் பற்றியும் எழுதியிருக்காரு. இதுவும் ஒரு முக்கியமான புத்தகமாக நான் நினைக்கிறேன். இது வந்து சிறுவர்கள்லாம் படித்தாங்கன்னா பிரெயின் ரொம்ப நல்லா மூளை நல்லா வேலை செய்யும். ஸ்ரீரமண பாகவதம், தேவி பாகவதங்கிறது அம்பாளுடைய வாழ்க்கையிலேருந்து உள்ள அவதாரங்கள், அந்த பெருமைகளை பற்றி பேசுகிறது. அது மாதிரி இந்த ரமண பாகவதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நூல். ரமணுடைய வாழ்க்கை, அவருடைய சம்பவங்கள், அவரை நாடி வந்த அடியவர்கள், அவருக்கும் அந்த அடியவர்களுக்கும் நடந்த உரையாடல்கள், அதன் மூலமாக அவங்க என்ன பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த புத்தகங்களில் வந்து ரொம்ப விரிவாக விளக்கமாக கூறப்பட்டிருக்கு. ஆன்மீக புத்தகங்களோட விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பரவாயில்ல, நல்லாவே எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்கன்னு தான் எல்லாருமே எனக்கு வர அலைபேசி மூலமாக நிறைய பேர் இதை வாங்குறாங்க படிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன்மீகம், நிச்சயமாக ஆன்மீக புத்தகங்கள் விற்பனை உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இளைஞர்கள்ட்ட போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை நம்ம வந்து ஒத்துக்க தான் வேணும். அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இளைஞர்கள் இன்னும் அதை நோக்கி வரல, அல்லது தேடல்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் வேறு விதமான பொருளியல் தேடல்கள், வாழ்க்கையில் நிலை பெறணுங்கிறதுக்காக பலவிதமான அகச்சிக்கல்கள், வேலை வாய்ப்பு அதில் நிலை பெறது, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால ஆன்மீகத்தை நோக்கி வர்றது ரொம்ப குறைவு தான். ரொம்ப குறைவாக தான் வராங்க, அதிகமாக யாரும் வர்றதில்லை. பட் ஆனால் நாளடைவில் இந்த இது நிலை மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தினமலர் அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த பாசு ரமணன் வாசகர்களுக்கு புத்தகங்களில் கையெழுத்திட்டு கொடுத்தார். பாசு ரமணன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் எழுதின இந்த புத்தகம் சித்தர்கள் வாழ்வில் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. இதோ வாங்கினோடனே கொஞ்சம் படித்தோடனே ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அது வந்து 18 நம்மளாம் நினச்சின்னு இருப்போம், மொத்தம் 18 சித்தர்கள் தான் இருக்கானு, கிடையாது. உலகம் முழுக்க சித்தர்கள் இருக்கிறார்கள், எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க சித்தர்கள். முழுக்க முழுக்க சித்தரோட வாழ்க்கை என்ன, அந்த உபதேசம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இவர் எழுதியிருக்கார். இந்த புத்தக கண்காட்சியில் பலவிதமான புத்தகங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரமணன் சாரை சந்திக்கிறது சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.